டாக்ஸ் ஆஃப் சினிமா வந்து டெய்லி பிக் பாஸ் எபிசோடோட ரிவ்யூ பண்ணுறாங்க. நம்ம டொமினிக் பையன் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டகரமாக இருக்கும் அவன் பேசுறது கேட்கறதுக்கு, ஆனாலும் பாருங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தூய கல்ச்சைக்கு என்னைக்கு மீஹா ஆயில் மக்கள்ஸ், நான் உங்க விஜய் டாமினிக். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் ரெண்டு ப்ரோமோ ஓட்டாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே நீங்க அழுங்கடா அப்படி சொல்லி இன்னைக்கு அழுகையை ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுக்குறாரு. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்காத நினைவுகள் அப்படி சொல்லிட்டு ஒரு டாஸ்க் போகல. அதில் என்ன அப்படின்னா, ஒரு ஒருத்தவங்களும் முன்னாடி வந்து அவங்க யாரை மிஸ் பண்ணுறாங்க, அண்ட் மெமரபிள் மூமெண்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பிக் பாஸ் கேட்குறாரு போல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ரம்யா பாண்டியன்லாம், ரம்யா பாண்டியன் தான் ஃபஸ்ட்டு வராங்க. ரம்யா பாண்டியன் வந்து அவங்க அம்மா பற்றி சொல்கிறாங்க. காரணம் என்ன, அர்ச்சனாக்கா வந்து என்னை வீட்டில் ஆரத்தி எடுத்தாங்க. அவங்க ஆரத்தி எடுக்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஏன் வந்துருச்சு அப்படின்னு நடந்துட்டாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் கடந்த 2-3 நாட்களாக ஒரே அம்மா சென்டிமெண்ட்டாக போய் கொண்டிருக்கிறது. பிக் பாஸ் ஆகிய காரணத்தினால் எதனா ஜாலியாக ஒரு டாஸ்க் கொடுங்க. ரம்யா பாண்டியன் அழுகிறதெல்லாம் எங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய டாஸ்க்லேயே அவங்க அசால்ட்டாக அப்படியே பங்கம் மட்டும் மேலே வந்தாங்க. பட் இந்த டாஸ்க்கில் அவங்க அழுகிறது எங்கள் மனசு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த சம்யுக்தா அவங்களோட ஹஸ்பண்ட் பற்றி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. அதிகமாக என்னோட ஹஸ்பண்ட் பற்றி சொன்னது கிடையாது, பட் ஐ மிஸ் ஹிம் ஸோ மச் அப்படி சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் பற்றின சோகத்தை சொல்லிட்டு அவங்களும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி தாத்தா இல்லை, அவர் மேலே வந்துடுவார். மேலே வந்து அவர் அழுகாமல் சொல்லுவார், பட் அவர் அழுதாரா என்னென்னு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். பட் அழுகாமல் ஒரு விஷயம் சொல்லுவார், எனக்கு பாலாவை பார்க்கும்போதெல்லாம் என்னோட பையனை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இது சொன்னோடனே பாலா அப்படியே லைட்டாக சிரிப்பாப்பில். ஏன்னா நேற்று அர்ச்சனா கிட்ட பாலா சொன்னார், என்னால் புதுசாக யாரும் எந்த அன்பு கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியல, நான் வந்து அந்த மாதிரி ஜோனில் இருந்ததில்லை, எனக்கு இது பழக்கம் இல்லை அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் என்னோட பையன் மாதிரி இருக்கும் சுரேஷ் சொல்ல, இன்னொரு பக்கம் என்னோட குழந்த மாதிரி இருக்கும் சொல்லி அர்ச்சனா சொல்ல, இப்படியே பாலாவை எல்லாரும் பாசமலை நினைவு வச்சுருக்காங்க. அதே நேரம் இன்றைக்கி அர்ச்சனா அவங்க எந்த அளவு ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களோட குடும்பத்தை நினச்சி குழந்தைய நினச்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் எதிர்பார்ப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியோக்கு வந்து இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு, அவரும் அவங்களோட குழந்தைய பார்த்து தவழ்ந்திருப்பா அப்படி சொல்லி அந்த ஆயுத பூஜை விஜயதசமி அன்னைக்கெலாம் அவர் சொல்லியிருப்பார்ல, அதை நினச்சி எனக்கு ஃபீல் பண்ணுறாரு. ஆரி பிரதர் யார் நினச்சி ஃபீல் பண்ணுறாரு, சனம் யார் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, இப்படியான அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் எப்படி ஷேர் ஆகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ரெண்டாவது ப்ரோமோ வந்துருச்சு. ஸோ ரெண்டாவது ப்ரோமோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரிவ்யூவில் சொல்லியிருப்போம் தெரியுமா, பாலா சிவானி அந்த டாஸ்க்கு அந்த ஊட்டி விடுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் போதுன்னு சொன்ன தெரியுமா, இன்றைக்கும் அப்படி தாங்க பண்ணுறாரு. அந்த அது பேர் என்ன, தங்கமே ஒன்றை தான் தேடி வந்தேன்னு டாஸ்க் இருக்குல்ல, அதில் வந்து இவங்க ஜெயிச்ச டீம் அந்த குடும்பத்தை யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா. உடனே பாலா நேற்று தான் வந்து ஃப்ரூட்ஸை ஊட்டி விட சொல்லுவார் சிவானியை. இன்றைக்கி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீ எனக்கு குடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ட்டார் போல், நான் எங்கே போனாலும் நீ என்னை குடைப்பிடிச்சினே வரணும் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சிவானி வந்து பாலாவுக்கு குடைப்பிடிச்சிட்டே இருக்காங்க. பாலா இங்கிட்டேரி குதிக்கிறாரு, அங்கிட்டேரி குதிக்கிறாரு, அங்கே போகிறாரு, இங்கே வராரு, இது பின்னாடி ஒரு பாட்டு வேறு. இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு சிவானி ஒரு பாட்டு எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராக இருக்கு அப்படின்னு பாட்டெலாம் பாடுறாங்க. இந்த பாட்டெல்லாம் பாடும்போது அப்படியே பாலாவுக்கு சிவானிக்கு அந்த ஐ கான்டெக்ட் ஆஃப் லாங்குவேஜ் இன் இந்தியா ஆஃப் லவ் ட்ராபி அந்த அந்த ஸ்ட்ரீட்லாம் இருக்கும்ல, அந்த பக்கம்லாம் வேற லெவல் அப்படி நல்ல காம்பினேஷன்ல போது ரியோ கூட கூப்பிட்டு, பிரதர் அங்கே பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார். ஆக மொத்தம் பாலா சிவானி காம்போ நடுவில் யார் வந்து பிரிச்சு வரா இல்லை, நேற்று கூட கமெண்ட்ல வந்து ஒருத்தர் கேட்டிருப்பாரு, பாலாவும் சிவானியும் ஜாலியாக இருக்குது உனக்கு எங்கூட குத்துது போல அப்படின்னு. அப்படிலாம் குத்தல பிரதர், சிவானி எப்படி இருந்தால் நமக்கு என்ன, பாலா எப்படி இருந்தால் நமக்கு என்ன, அவங்களாம் வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொப்போஸாக பண்ண போகிறோம். ஸோ ஆகைய காரணத்தினால் என்ன சொல்ல வரேன்னா, இப்படியா ஜாலியாக இவங்களோட லவ் மோடில் தான் அந்த பிக் பாஸ் எடுப்போது, இதுக்கு எவ்வளோ ஆப்பு வைக்கிறாங்களா இல்லை தேர்ட் ப்ரோமோல டாஸ்க் கொடுத்து சம்பவம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அடுத்த ப்ரோமோ வந்து நம்ம பார்ப்போம். தூய கல்ச்சைக்கு என்னைக்கு மீஹா ஆயில்